மார்பக வலி என்றால் என்ன? மார்பக வலி, மாஸ்டல்ஜியா, மென்மை, துடித்தல், கூர்மையான குத்தல், எரியும் வலி அல்லது மார்பக திசுக்களில் இருக்கும் என விவரிக்கப்படலாம். வலி நிலையானதாக இருக்கலாம் அல்லது எப்போதாவது மட்டுமே ஏற்படலாம். மேலும் இது ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஏற்படலாம். மார்பக வலி லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம். ஒரு மாதத்திற்கு ஒரு சில நாட்கள், இரண்டு அல்லது மூன்று நாட்களில் மாதவிடாய் காலத்திற்கு வழிவகுக்கும். இந்த சாதாரண லேசான முதல் மிதமான வலி இரண்டு மார்பகங்களையும் பாதிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் அல்லது அதற்கு மேல் மாதவிடாய்க்கு முன் தொடங்கி சில சமயங்களில் மாதவிடாய் சுழற்சி வரை தொடரும். வலி மிதமான அல்லது கடுமையானதாக இருக்கலாம் மற்றும் இரு மார்பகங்களையும் பாதிக்கிறது. ஆண்களில் மார்பக வலி பொதுவாக கின்கோமாஸ்டியா எனப்படும் நிலையால் ஏற்படுகிறது. இது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்களின் சமநிலையின்மையால் ஏற்படும் மார்பக சுரப்பி திசுக்களின் அளவு அதிகரிப்பதை குறிக்கிறது. கின்கோமாஸ்டியா ஒன்று அல்லது இரண்டு மார்பகங்களையும் பாதிக்கலாம். சில சமயங்களில் சீரற்றதாக இருக்கும். திருநங்கைகளில் ஹார்மோன் சிகிச்சை மார்பக வலியை ஏற்படுத்தும். திருநங்கைகளில் முலையழற்சிக்கு பிறகு இருக்கும் மார்பக திசுக்களின் குறைந்த அளவு மார்பக வலி ஏற்படலாம். பெரும்பாலான நேரங்களில் மார்பக வலி புற்றுநோயற்ற, தீங்கற்ற மார்பக நிலையை குறிக்கிறது மற்றும் அரிதாக மார்பக புற்றுநோயை குறிக்கிறது. ஒன்று அல்லது இரண்டு மாதவிடாய் சுழற்சிகளுக்கு பிறகு மறையாத மார்பக வலி அல்லது மாதவிடாய் நின்ற பிறகும் நீடிக்கும் அல்லது ஹார்மோன் மாற்றங்களுடன் தொடர்பில்லாத மார்பக வலி ஆகியவை மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இந்நோயின் அறிகுறிகள் யாவை? மார்பக வலி சுழற்சியாகவோ அல்லது சுழற்சியற்றதாகவோ இருக்கலாம். சுழற்சி என்பது வழக்கமான வடிவத்தில் வலி ஏற்படுகிறது. சுழற்சி அல்லாத வலி நிலையானது அல்லது வழக்கமான முறை இல்லை என்று அர்த்தம். ஒவ்வொரு வகை மார்பக வலிக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உள்ளன. மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? மார்பக வலி இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் சந்திப்பு செய்யுங்கள். கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவை ஏற்பட்டால் மருத்துவரை அணுகவும். வலி தொடர்ச்சியாக இருந்தால், உங்கள் மார்பகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலி ஏற்பட்டால், காலப்போக்கில் மோசமாகி வருவதாக தோன்றினால், அன்றாட நடவடிக்கைகளில் தலையிடுதல் ஏற்பட்டால், தூக்கமின்மை. மார்பக வலி முக்கிய அறிகுறியாக இருக்கும் நபர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஆபத்து மிகக் குறைவு. ஆனால் உங்கள் மருத்துவர் ஒரு மதிப்பீட்டை பரிந்துரைத்தால் அதை பின்பற்றுவது முக்கியம். இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் யாவை? பலருக்கு மார்பக வலி காலப்போக்கில் தானே தீரும். உங்களுக்கு எந்த சிகிச்சையும் தேவையில்லை. ஒரு அடிப்படை காரணம் அல்லது மோசமாக்கும் காரணியை அகற்றவும். மேற்பூச்சு ஸ்டெராய்டல் அல்லாத அழற்சி எதிர்ப்பு எனசிட் மருந்தை பயன்படுத்தவும். பிறப்பு கட்டுப்பாட்டு மாத்திரைகளை சரி செய்யவும். மாதவிடாய் என்ற ஹார்மோன் சிகிச்சையின் அளவை குறைக்கவும். பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.